எல்லோருக்கும் வணக்கம். நான் கோடி பேசுகிறேன். சிவகங்கையிலேருந்து கோடி மேக்கோர் ஆர்டிஸ்ட்ரி பிரைடல் ஸ்டுடியோவில். இங்கே வந்து மேக்கப் மட்டும் இல்லாமல் பிரைடல் ஜுவல்லரிஸ், பிரைடல் ரெண்டல் ஜுவல்லரிஸும் அவைலபிளாக இருக்குது, பிரைடல் பேங்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். நம்ம ரெண்டல் ஜுவல்லரிஸ் இருக்கிற ஏரியா. ஸோ நம்மள்ட்ட ஜுவல்லரிஸ் வந்து ஃபுல் செட்ஸ் வந்து 500 அப் டு 8000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இருக்கிற எல்லா ஜுவல்லரிஸும் ஃபஸ்ட்டு ரெண்டலுக்கு, ரெண்டல்ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க, எல்லாமே ரெண்டல் ஜுவல்லரிஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்குற ஜுவல்லரி வந்து இந்த ஜுவல்லரி. இது வந்து அதிகமாக கஸ்டமர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி. இது வந்து நம்ம எந்த சாரீஸ்க்கு, இதுக்கு வந்து இது ரிலேட்டடான, இதில் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஸோ இது ரிலேட்டடான சாரீஸ்க்கு தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து நம்ம எல்லா சாரீஸ்க்குமே, மோஸ்ட்லி எல்லா சாரீஸ்க்குமே போட்டுக்கலாம். ஸோ இந்த பேர்ல்ஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கொடுக்கும். ஸோ இதோட செட்ஸ் வந்து அதிகமாக ரெண்டலுக்கு போகக்கூடிய ஒரு பீசஸ் இந்த ஜுவல்லரி. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரிஸ், ஸோ இங்கே லக்ஷ்மி வச்சு ஒரு நல்ல ப்ராடான சோக்கர் பீஸோட ஒரு ப்ராடான ஹாரம்ஸோட இந்த டைப் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து காசு மாலை மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாரம் வந்து கொஞ்சம் ஷவுட்டடாக இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நல்லா கழுத்து நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி காசு டைப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா ஜுவல்லரிஸும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக எடுக்குமானா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்ப லீனாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது பெருசாக சூட் ஆகாது. இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா இது வேறு ஜடாவு குந்தன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எல்லா சாரீஸ்க்கும் ஆப்டடாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு போனாலும் எக்ஸ்பென்சிவ் சாரீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நம்ம ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற சாரீஸ் போட்டாலுமே ரொம்ப ரிச்சாக காமிக்கக்கூடிய ஜுவல்லரி வந்து இது. கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் ஜுவல்லரிஸ் பார்த்திங்கன்னா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் தான். இந்த சோக்கர்ஸ் வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுலேயே வெரைட்டிஸ் நம்மளுக்கு கட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைப்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது எஸ்பெஷலி ஃபார் முஸ்லீம் பிரைட்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே ஃபிகர்ஸ் இருக்கிற ஒரு ஜுவல்லரிஸ் எதுவும் போட மாட்டாங்க. அதில் லக்ஷ்மி அந்த மாதிரி அந்த மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்கு நம்ம இதை காமிச்சிருக்கோம். ஸோ இதிலே நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு நம்மள்கிட்ட இருக்குது. ஏடி ஜுவல்லரி, கோல்டன் பிளேட்டட் ஜுவல்லரி. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பீஸ் இது. இதில் எப்படி இருக்குன்னா இதை நீங்கள் வந்து தனியாகவே சாரீஸ்க்கு செப்பரேட்டாக இது மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு சோக்கர் வேணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் நீங்கள் சிம்பிளாக போட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் சிம்பிளாக ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா இது போட்டிங்கன்னா ரொம்ப ராயலாக ரிச் அண்ட் எலகெண்ட்டாக இருக்கும். நம்மள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரினா என்ன கூடி, நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்றீங்க, கோல்டு வேர் பண்ண முடியல, அது அன்சேஃபாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபாகவும் போடணும், அது கோல்டுக்கு நிகராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி யூஸ் பண்ணலாம். இது வந்து சில்வர் ரெப்ளிகா இந்த ஜுவல்லரி. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த பீஸ் வந்து எல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸோட ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். மற்ற ஜுவல்லரிஸை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற வெயிட் வந்து இதில் இருக்கவே இருக்காது. ஸோ ஜும்காஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் நீங்கள் வியர் பண்ணும்போது அதோட ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஹெவினஸ்ஸே இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு சாஃப்ட் வெயிட்டோட தான் இருக்கும். ஹிப் பெல்ட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இது வந்து விக்டோரியன் ஏதி, விக்டோரியன் ப்ளஸ் ஆன்டிக் அந்த மாதிரி பீசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் சிம்பிளாக ஒரு செயின் மட்டும் போடணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் இருக்குது. இல்லை பிளேட் மாதிரி பெல்ட் போட்டு அதில் வந்து ஒரே ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஹிப் பெல்ட்ஸில், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா விக்டோரியன், இது விக்டோரியன் ஜுவல்லரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச் அண்ட் எலகெண்ட்டாக செம்மையாக இருக்கும். இந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கேஜ்மெண்ட்ஸ், ரிசப்ஷன்ஸ் இதில் யூனிக்காக ஒன் பீஸ் மட்டும் போட்டிங்கனாவே போதும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே இது வந்து சோக்கர் பீஸ் மட்டும். ஸோ சோக்கர் மட்டும் நான் சிம்பிளாக போட்டுக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஹாரம்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோக்கர்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். விக்டோரியனில் அனதர் டைப் இந்த மாதிரி பீசஸ் இருக்கும், ஃபுல்
செட் அந்த ஹிப் பெல்ட்ஸோட இது ஃபுல் செட். இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு மாதிரி பேல் க்ரீனில் இருக்குது இல்லையா, ஸோ இதுலேயே நம்மளுக்கு டார்க் க்ரீனில் இருக்குது, பிங்கில் இருக்குது. ஸோ கலர் வெரைட்டிஸும் இருக்குது, செட்டோட வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இதில் வாட் எவர் கலர்ஸ் யூ வாண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறது என்னென்னா இது ஃபுல்லாக ஏடி செட்ஸ். இது எல்லாமே நியூ கலெக்ஷன், நியூ பீசஸ் பார்த்திங்கனாவே தெரியும், அப்படியே ஜுவல்லரி விளம்பரத்தில் வர மாதிரியான பீசஸ் இதெல்லாமே. ஸோ இதில் இதுதான் ரொம்ப யூனிக்கான பீசஸாக இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிளாக போட்டாவே போதும். ஸோ இந்த மாதிரி சோக்கர்ஸ் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது, இது ரொம்ப எலகெண்ட்டாக தூக்கி காமிக்கும். ஸோ இதுவுமே ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இதுவுமே நல்லா உங்களுக்கு தூக்கி காமிக்கும். இது எல்லாமே மிட் லெவன் லென்த்து தான். ஸோ ரொம்ப பெரிய ஹாரமான ஃபீல்ஸ் இது மூணுமே கொடுக்காது, இது எல்லாமே மிட் லெவல் லென்த்து தான். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சின்ன சோக்கர் பீசஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஹெங்காஸ்க்கு போடலாம், பெரிய பெரிய கவுன்ஸ் நீங்கள் போடுறீங்க ஷூட்ஸ், ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க ஒரு சோக்கர்ஸ் மட்டும் அந்த மாதிரினா போடலாம். ஸோ இதில் வந்து பேல் க்ரீன் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி கலர் கலராக உங்களுக்கு பிங்க் வேணுமா, ரெட் வேணுமா, ஸோ நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சோக்கர்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுலேயுமே எலகெண்ட்டாக சின்ன சின்னதாக கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸோடையும் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக் பீஸஸ். ஸோ லெஹெங்காவுக்கு வந்து இதை நீங்கள் நல்லா ஒட்டி போட்டிங்கன்னா ஒரு சோக்கர் ஃபினிஷிங்கும் கொடுக்கும், இதை நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது ஒரு நெக்லஸ் ஃபினிஷிங்கும் கொடுக்கும். ஸோ இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டினரி செட்ஸ் மாதிரி இல்லாமல் இதோட ஸ்டோன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே ப்ரொஜெக்டடாக ஃபோட்டோஸ்க்கு யூனிக்காக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இதுலேயே கலர்ஸ் வெரைட்டிஸ் டிசைன் வெரைட்டிஸும் நம்மள்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜும்காஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் ஜும்காஸ் மட்டும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இயர்ரிங்ஸும் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸும் இப்போ மோஸ்ட்லி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஜும்கா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால ஜும்காவில் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்லி ஃபார் பிரைட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பிரைட்ஸ், பிரைட்ஸோட பிரைட் மெய்ட்ஸ், பிரைட்ஸோட அம்மா, அத்தை, சித்தி, யார் வேணாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது நிறையா. ஸோ அவங்களுக்கான குட்டி குட்டி சோக்கர்ஸ், குட்டி ஒட்டியானம், குழந்தைங்களுக்கா, அந்த மாதிரி எல்லாமே எல்லா ஏஜ் லேடிஸ்க்குமே ஜுவல்லரிஸ் அவைலபிளாக இருக்குது. இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சாரீஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லெஹெங்காஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பால்ஸ், குட்டி குட்டி பால்ஸ் வச்சு, ஸ்டோன்ஸ் வச்சு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுறோம் சாரீஸ்க்கு, முகூர்த்தம்க்கு போடுறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஜும்காஸ் வச்சும் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட வந்து மூணு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. 2, 4, 2, 6, 2, 8 மூணு சைஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பேங்கிள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் சாரீ ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் ஆப்ஷனில் நிறையா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா பேங்கிள்ஸ் இருக்குது வெல்வெட்டில். ஸோ இதை நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன், உங்கள் சைஸ்க்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த கார்னரில் போட்டிருக்கிற ஜும்காஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதில் நம்மள்கிட்ட ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி வெல்வெட்டில் இருக்கிற ஐ பேங்கிள்ஸும் இருக்குது கலர்ஸில், இன்னொன்று கலர்ஸில் வந்து த்ரெட்டட் பேங்கிள்ஸும் இருக்குது. ஸோ வெல்வெட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். வெல்வெட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டிலாக, ஒரு இங்கிலீஷ் கலர் அந்த மாதிரி ரொம்ப கிராண்ட் வேண்டாம், சட்டிலாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ல்ஸோட கலந்து ரொம்ப அழகாக, ஸோ இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ பளிச்சுன்னு எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஜும்காவோட வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுலேயே சிம்பிள் ஜும்காஸ் நல்ல ஒரு ஒயிட் பேஸில் இருக்குது உங்கள் சாரீஸாக, லெஹெங்கா ஒயிட் ஸ்டோன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹெவி ஜும்கா, இதெல்லாம் நம்ம இயர்ரிங்ஸில் போடுற ஜும்கா மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ பார்க்குறது வந்து த்ரெட்டட் பேங்கிள்ஸ்.
இந்த பேங்கிள்ஸ் வந்து நம்ம நம்ம பார்த்த இதுவரைக்கும் பார்த்த பேங்கிள்ஸை விட ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம சாரீ கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பெரிய ஸ்பெஷல் டே பிக் டேயில் வந்து இந்த மாதிரி கஸ்டமைசேஷனில் நம்ம பேங்கிள்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாரீஸில் இருக்கிற கலர்ஸ்க்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு கஸ்டமைசேஷனும் இருக்குது, இதில் சென்டரில் உங்களோட நேம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பீசஸ் இன்னும் நாங்கள் டிஸ்பிளேக்கு கொண்டுட்டு வரல. ஸோ அந்த மாதிரி பீசஸும் பண்ணுறோம். ஸோ பொண்ணு பேர் மாப்பிள்ள பேர் எழுதி வைக்கிற அந்த பீசஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸை காமிச்சு எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் வாட் எவர் டிசைன்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரைடல்ஸ் ரெடி பிரைட் ரெடி ஆகிற ஒரு ஏரியா. ஸோ இந்த மிரர்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பிரைட் மட்டும் இல்லாமல் பிரைட் பிரைட் மெய்ட்ஸ் பிரைடோட மாம் கசின்ஸ் அவங்க எல்லாருமே ரெடி ஆகிக்கிறதுனாலும் ரெடி ஆகிக்கலாம். அதே மாதிரி ஒன்லி ஃபார் உமன்ஸ்னு கிடையாது, மென்ஸும் வரலாம். க்ரூம்ஸ் ரெடி ஆகிக்கலாம், க்ரூம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் க்ரூமோட அப்பா யாராவது ரெடி ஆகிக்கிறாங்க. ஹேர் டூ மட்டும் பண்ணிக்கணும், மேக்கப் மட்டும் பண்ணிக்கணும்னா எப்போனாலும் என்ன அக்கேஷன்னாலும் வந்து இங்கே ரெடி ஆகிக்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் பிரைடல் டேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படி கிடையாது, எல்லா டேஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம சண்டேயில் கூட நம்ம ஷாப் வந்து அவைலபிளாக இருக்கும். டைமிங் வந்து மார்னிங் 9 to night 9 வரைக்குமே ரன் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் குயிக்காக ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இங்கே வந்து ரெடி ஆகிக்கலாம். ஸோ இங்கே த்ரெட்டிங் அவைலபிளாக இருக்கா, ஃபேஷியல் அவைலபிளாக கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களோட காஸ்டியூம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி டர்ன் ஆகிருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் வந்து ஹை பண்ணி என்னோடய டயர்ட்னஸ் எல்லாம் போக்கிட்டு நான் ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரூமிங்காக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் தான் இருக்குது. ஸோ இப்போது அடுத்து வந்து நம்ம கிளாஸஸ் அப்டேட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்குது, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ சாரீ ட்ரேப்பிங்க்கு, ஹேர் ஸ்டைலிங்க்கு, மேக்கப்க்கு எல்லாத்துக்குமே இங்கே நம்ம பிரைடல் ஸ்டுடியோவில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதையுமே பிளான் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் காந்தி வீதியில் மனோகரன் ஜூஸ் ஷாப்புக்கு, ஓல்டு மனோகரன் ஜூஸ் ஷாப்புக்கு பக்கத்தில் மாஸ்கோ ஜிம்முக்கு ஆப்போசிட்டில், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு மாடியில் நம்மளோட கடை வந்து இருக்குது. என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கொடி மேக்கோர் ஆர்டிஸ்ட்ரி, என்னோடய சிஸ்டரோட இன்ஸ்டா ஐடி சுபா சாரீ ட்ரேபிஸ்ட். ஸோ நம்மளோட ரெண்டல் ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸை பார்க்கணும், அதோட பிக்சர்ஸை பார்க்கணும், இல்லை பேங்கிள்ஸோட கலெக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா கோடி ரெண்டல் ஜுவல்லரிங்கிற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.